வீட்டின் பின்புறத்தில் யாருக்கும் தெரியாமல் ஊடுபயிராக கஞ்சா செடிகளை வளர்த்த இளநீர் வியாபாரியை பவானி போலீசார் கைது செய்து அவனிடமிருந்து மூன்று செடிகளை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்துள்ள தொட்டியபாளையம் ஜல்லிக்கட்டு பகுதியில் கணேசன் என்பவர் இளநீர் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள பள்ளத்தில் ஊடுபயிராக கஞ்சா செடிகளை வளர்த்து வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சிலர் பவானி காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவலை அளித்தனர். தகவலின் அடிப்படையில் பவானி போலீசார் கணேசனின் வீட்டின் பின்புறம் உள்ள பள்ளத்திற்கு சென்று சோதனை செய்த போது சுமார் 7 அடி உயரம் கொண்ட 3 கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பவானி போலீசார் 3 கஞ்சா செடிகளையும் கைப்பற்றி கணேசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைத்தனர். பின்னர் செடிகளை அளவிட்ட போது 1.5 கிலோ எடை உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சா செடிகள் காய்ந்த பின் கள்ள மார்க்கெட்டிற்கு வரும்போது இதனுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வரும் என்றும் கூறப்படுகிறது.